தமிழ் டப்பிங்கில் அனிமே, சோனியை டிவி சேனல் அனிமே, புது ஓடிடி சர்வீஸில் தமிழ் டப்பிங் அனிமேன்னு நிறைய பேசிட்டோம். ஸ்டில் ஜென்ரலாக அனிமேவோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம ஊரில் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அனிமே வளர்ந்துருக்குன்னு நம்ம சேனலில் பெருசாக டிஸ்கஸ் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இது ஒரு கண்டென்ட் பேஸ்டு வீடியோ கிடையாது. ஏதாவது அனிமே கண்டென்ட் எதிர்பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் ஜஸ்ட் தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக அனிமேவோட க்ரோத் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி என்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் அண்ட் என்னோட தாட்ஸ் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ டிலே பண்ணாமல் உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் சன்பாய். இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, இந்தியாவில் அனிமேவை கொண்டு வரணும்னு பெரிய மூமெண்ட்டாக எனக்கு தெரிஞ்ச சம்பவமாக நடந்தது 2019 டைமில். வெதரிங் வித் யூ மூவியை இந்தியாவில் ரிலீஸ் பண்ணணும்னு பெட்டிஷன் போட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா அனிமே பேஜுக்கும் ஷேர் பண்ணி எல்லா அனிமே ஃபேன்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு பெட்டிஷனை சைன் பண்ண வச்சு மூவியை கொண்டு வந்தாங்க. அதுக்கு தமிழ்நாட்டிலேருந்தும் மேஜர் சப்போர்ட் போச்சு. ஆனால் மோஸ்ட்லி வடநாட்டு ஃபேன்ஸ் தான் மெயினாக இதை எடுத்து நடத்தினது. ஏன்னா அவங்க அந்த டைம்லேயே ஆல்ரெடி அனிமேவை ப்ரொஃபஷனல் லெவலில் ஹிந்தியில் அவங்க சொந்த காசை போட்டு டப்பிங்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே அனிமே ஃபேன்ஸோட கவுண்ட்டும் அதிகம். அனிமே கண்டென்ட் கிரியேட்டர்ஸான அனிமே பேஜஸ் அண்ட் மெயினாக அனிமே யூடியூபர்ஸ்லாம் நிறைய இருந்தாங்க, இப்பவும் இருக்காங்க. இங்கே தமிழ்நாடு சைட்லேருந்து ஃபேன்ஸ் கொடுத்த சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, சன் நியூஸில் வெதரிங் வித் யூவை பற்றி ஒரு நியூஸ் கவரேஜ்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிப்பை நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். யூ என்னும் ஜப்பானிய சித்திர திரைப்படத்தை இந்தியாவில் வெளியிட கோரிக்கை எழுந்திருக்கிறது. 2016 ஆண்டு வெளியான யோர் நேம் என்னும் சித்திர திரைப்படம் உலகம் முழுவதும் வசூலை குவித்தது. இந்த படத்தை இயக்கிய மகோட்டா ஷிங்காய் தான் வெதரிங் வித் யூ படத்தையும் உருவாக்கியிருப்பதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படத்தை நேரடியாக ஆங்கில மொழிபெயர்ப்புடன் இந்தியாவில் வெளியிடக் கோரி முகநூல் பக்கத்தில் இளைஞர்கள் பட்டாளம் போராடி வருகிறதா. இதுதான் ஒரு பெரிய நியூஸ் சேனல் அனைமே சம்மந்தப்பட்ட விஷயத்தை டச் பண்ணுறது ஃபஸ்ட் டைமானு கேட்டால் கிடையாது. பல வருஷத்துக்கு முன்னாடியே சிஎம் டெத்தோ இல்லை ஒரு இன்னொரு பெரிய பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியோட டெத்துன்னு நினைக்கிறேன். அதுக்கு பேக்ரவுண்ட் சேட் மியூசிக்காக போடுறதுக்கு அவங்க மெயினாக யூஸ் பண்ணது நருட்டோவோட சேட்னஸ் அண்ட் சாரோ. அந்த கிளிக் பண்ண தேடி பார்த்தேன், இப்போ கிடைக்கல. கிடைக்கும் போது நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். நியூஸில் யூஸ் பண்ண அந்த மியூசிக் அனிமே மியூசிக்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஸ்டில் தெரிஞ்சோ தெரியாமலோ அனிமேவோட பாப்புலாரிட்டிக்கு முன்னாடியே அதோட இன்ஃப்ளூயன்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அனிமேக்ஸ்ன்ற சேனல் இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக அந்த சேனல் பார்க்கல, பட் அவங்க ப்ரோக்ராமிங் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது சூப்பரான நிறைய அனிமேஷன் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. என்னோட முதல் அனிமே கன்சப்ஷன் சுரு டிவியில் ரோஹினி கென்ஷின் அனிமேவை சாமுரா எக்ஸ்ன்ற நேமில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அது கூட அவங்க ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு தான் டப்பிங் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கென்ஷின்னு நேம் சொன்னால் ரிலேட்டபிளாக இருக்காதுன்னு சொல்லி தலைவனுக்கு கார்த்திக்னுலாம் நேம் மாற்றி வச்சுருந்தாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நிஞ்சா ஹட்டோரி, டோரேமான், கிட்டரட்சு, அல்ட்ராபி, ஷின்சான், ஹகிமாரு, பெர்மன்லாம் கொடமா அனிமேனே தெரியாமல் பார்த்துட்டு இருந்திருக்கோம். சன் நியூஸில் வெதரிங் வித் யூவை பற்றி கவரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி தமிழ் மேகசின்ஸ் அண்டு நியூஸ் பேப்பர்லையும் அனிமேவை பற்றிலாம் கவரேஜ் இருந்திருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2017 கரெக்டான அப்போ தான் அனிமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போவே விகடனில் யுவர் நேமை பற்றி சூப்பராக ஒரு ஆர்டிக்கல் தமிழ் எழுதியிருந்தாங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், படித்து பாருங்கள். ரொம்பவே அழகாகவே தமிழில் எழுதியிருப்பாங்க. இது 2017. அடுத்து 2019 லாக்டவுனுக்கு முன்னாடியே டிராகன் பாலில் வர கோகுவை பற்றியும் இதே விகடனில் இன்னொரு ஆர்டிக்கலும் வெளியிட்டிருந்தாங்க. கோகு டே எப்படி உருவாச்சுன்னு அதில் பேசியிருப்பாங்க. அடுத்து அகைன் 2017 இன்னொரு சிரிப்பான ஒரு ஆர்டிக்கல் ஒன் இண்டியா ஆன்லைன் நியூஸில் கவர் பண்ணியிருந்தாங்க. அனிமே ஒய்ஃபுவை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சுற்றிட்டு இருக்கானுங்கள்ல, இதுக்கு ரிலேட்டடாக ஜப்பானில் அனிமே கேர்ள்ஸை மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஒரு கம்பெனியில் காசு தரதை பற்றி ஒரு ஆர்டிக்கலை அவங்க எழுதியிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக கூட கப்பல் ஆஃப் டேஸ் பேக் தினத்தந்தியில் அட்டாக் ஆன் டைட்டனோட ஃபைனல் சீசனை பற்றி ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஜப்பான் நாட்டை சேர்ந்த மாங்காக்கா இசையாமா உருவாக்கிய கதாபாத்திரங்களை கொண்டு கடந்த 2013 ஆண்டு எடுக்கப்பட்ட அனிமேஷன் தொடர் அட்டாக் ஆன் டைட்டன் கடந்த 10 ஆண்டுகளாக 80க்கும் மேற்பட்ட எபிசோடுகள் வந்த நிலையில் இப்போது அதன் இறுதி அத்தியாயத்தை நெருங்கியுள்ளது. தன் அம்மா மற்றும் சிறுவயது தோழி மீகாசாவுடன் கிராமத்தில் அமைதியாக நாயகன் எரன் ஏகர் வசித்து வருகிறான். கிராமத்தை பாதுகாக்க அமைக்கப்பட்ட மதில் சுவர்களை கடந்து திடீரென ராட்சதர்கள் உள்ளே நுழைகிறார்கள். இதில் எரனின் கண்முன்னே அவனது அம்மா கொல்லப்படுகிறார். அவனது வீடுடன் சேர்ந்து அந்த கிராமமும் நொறுக்கப்படுகிறது. இந்த ராட்சசர்களை கூண்டோடு அழிக்க சிறப்பு படையில் தன்னை சேர்த்துக் கொண்டு சிறுவயது முதலே எரன் தீவிர பயிற்சி மேற்கொள்கிறான். அந்த ராட்சதர்கள் யார், எங்கிருந்து அவர்கள் வந்தார்கள், எதற்காக மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்கிறார்கள் என்பதை பல திருப்பங்களுடன் சொல்லி இருக்கிறார்கள். திடீரென எரனுக்கும் ராட்சதனாக மாறும் சக்தி கிடைக்கிறது. அதை வைத்து ராட்சதர்களுக்கு எதிராக வீறு கொண்டு எழுகிறான். கேப்டன் லீவை, ஹாஞ்சி, பிரவுனர், காபி போன்ற கதாபாத்திரங்களின் பின்கதை சிறப்பாக கையாளப்பட்டுள்ளன. முன்பு அமைத்த எபிசோடுகளை விடவும் இந்த இறுதி அத்தியாயம் அனிமேஷன், இசை, பாத்திர வடிவமைப்பு என அனைத்திலும் பட்டையை கிளப்புகிறது. வார இறுதி நாட்களில் ஆன்லைனில் வெளியாகிறது. இந்த நூற்றாண்டின் சிறந்த கலைப்படைப்புகளில் ஒன்றாக அட்டாக் ஆன் டைட்டன் இடம்பெற வாய்ப்பு உள்ளது. அந்த லாஸ்ட் லைன் அகைன் கவனிங்க. இந்த நூற்றாண்டின் சிறந்த கலைப்படைப்புகளில் ஒன்றாக அட்டாக் ஆன் டைட்டன் இடம்பெற வாய்ப்பு உள்ளது. எத்தனையோ மூவி சீரிஸ்லாம் வந்தோம், இந்த செஞ்சுரியோட பெஸ்ட் ஒர்க் ஆஃப் ஆர்ட்டா அட்டாக் ஆன் டைட்டன் சொல்றாங்க. ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர் அனிமேவை பத்தி இப்படி சொல்றது ரொம்பவே பெரிய விஷயம். அனிமேலாம் குழந்தைங்க பார்க்கறது, சின்ன பசங்க பார்க்கறதுன்னு சொன்னவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் இதை போய் போட்டு காட்டுங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா மார்ச் 17 அப்போ நியூஸ் 7 தமிழ் சேனலோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல 2023 பார்க்க வேண்டிய அனிமே சீரிஸ்னு ஒரு லிஸ்ட்டை தமிழ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஒரு 2 years சென்னையில் அனிமே காலம் நடந்துச்சு. நம்ம ஊர் ஆளுங்க நிறைய பேர் அனிமே காஸ்ப்ளே எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாவே ஸ்லோவா அனிமே மீட்டப்ஸ்லாம் அப்பப்போ நடந்துச்சு. காலேஜஸ்ல அனிமே ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் நடக்க ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ கூட நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல ஏதாவது ஒரு காலேஜ் சிம்போசியம்ல ஒரு அனிமே குவிஸோ இல்ல ஒரு அனிமே ரிலேட்டட் ஈவெண்ட்டோ நீங்க பார்க்கலாம். அப்புறம் அனிமே ரிலேட்டட் ஃபுட் பிளேசஸ்லாம் கூட இப்போ நம்ம ஊர்ல வந்திருக்கு. சென்னை, கோயம்புத்தூர்லாம் அனிமே கஃபேஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ரோட்லலாம் இப்போ வெளியே போனா ரேண்டமாவே அனிமே ஷர்ட் போட்டுட்டு போறவங்கள கேஷுவலா பார்க்க முடியுது. சோ யா, அனிமோட growth தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குன்னு விசிபிளாவே தெரியுது. சந்தோஷம். ஆனா இது இன்னுமே ஒரு பெட்டரான ஸ்டேஜுக்கு எவால்வ் ஆகும். ஃபேன் சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அனிமேவை டாபிக்கா வச்சு அடிச்சுக்காதீங்க. வேற ஒரு ஃபேண்டம் கிட்ட போய் எங்க கேரக்டர் தான் கெத்து, இதுதான் மாசுன்னு சொல்றத ஸ்டாப் பண்றது நல்லது. நமக்கு ஒரு அனிமே பிடிச்சிருக்கு, ஒரு கேரக்டர் பிடிச்சிருக்கு, அந்த கேரக்டர் நமக்கு ஸ்ட்ராங்கஸ்டா படுதுன்னா அதை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்னொருத்தர் கிட்ட போய் நமக்கு ஸ்ட்ராங்கா படுற கேரக்டர் தான் அவங்களுக்கும் ஸ்ட்ராங்கா படணும். நம்மளோட ஃபேவரட் கேரக்டர் இன்னொருத்தரோட ஃபேவரட் கேரக்டர் ஈஸியா ஃபைட்ல பீட் பண்ண முடியும்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணி சண்டை போடுறது தான் தப்பு. ஆக்சுவலா அனிமே பார்க்கறது குழந்தைத்தனம் இல்லை. ஆனா அனிமே பார்த்துட்டு வெளியில போய் அனிமே வச்சோ இல்ல ஒரு கேரக்டரை வச்சோ வம்பிடுக்கிறீங்க பாருங்க, இதுதான் குழந்தைத்தனம். சைத்தாமா வர்சஸ் கோகுவை பத்தியே பேசாதீங்கன்னு சொன்னா சம்பந்தமே இல்லாம சைத்தாமா வர்சஸ் சூப்பர்மேன், கோகு வர்சஸ் சூப்பர்மேன்லாம் சொல்லிட்டு ஊரெல்லாம் வம்பிடுக்கிறது எதுக்கு? ஆல்சோ நமக்கு அனிமே பிடிச்சா பார்க்கலாம், 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ட்ரை பண்ண சொல்லலாம். அதோட முடிச்சுக்கிறது நல்லது. இன்னொருத்தர ஃபோர்ஸ் பண்றது, மற்ற என்டர்டைன்மெண்ட் மீடியம்ஸான மூவி சீரீஸை ட்ராஷ் பண்றதெல்லாம் வச்சுக்க கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா சைலண்டா பார்த்துட்டு நமக்கு பிடிச்சிருக்கிறத நமக்குள்ளேயே வச்சுக்கணும்னு சொல்றேன். இன்னொருத்தர்கிட்ட போய் சண்டை போட்டு ப்ரூவ் பண்ணி ஆகணுன்ற அவசியம் இல்லை. இதனால வெறும் ஈகோ பூஸ்ட் மட்டும் தான் கிடைக்குமே தவிர வேற எதுவுமே யூஸ்ஃபுல்லா நமக்கு கிடைக்க போறது கிடையாது. ஆல்சோ அனிமேவை கன்சியூம் பண்றதும் ப்ராப்பரா பண்ண நல்லது. அனிமே ரிலேட்டடா ஒரு வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த அனிமேவை டேரக்டா போய் பாருங்க. மொத்த அனிமேவையும் வீடியோஸ்லயே உட்காந்து பார்க்காதீங்க. யூடியூப்ல அனிமே பத்தி கண்டென்ட் போடுறதே ஆடியன்ஸான உங்களுக்கு அனிமே பத்தி தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறதுக்கு, புதுசா உங்களுக்கு தெரியாத அனிமேஸை ரெக்கமெண்ட் பண்றதுக்கு, இல்லைனா ஒரு அனிமே பத்தி ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரதுக்கு தான். அதை விட்டுட்டு நீங்க வெறும் கதையா வீடியோலயே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூடியூப்ல அந்த வீடியோ போடுறவங்களை தவிர பார்க்குற உங்களுக்கு எந்தவித யூஸுமே இருக்காது. ஸோ ஒரு அனிமேவை பத்தி கேள்விப்பட்டு பிடிச்சிருந்ததுன்னா டேரக்டா போயிட்டு அந்த அனிமேவே பாருங்க. ஸோ இன் ஜென்ரல் தமிழ்நாட்டில் அனிமேயோட க்ரோத்துக்கு எப்படி ஆடியன்ஸான நீங்க ஒரு மேஜர் ரீசனா இருக்கீங்களோ அதே மாதிரி அந்த அனிமே இன்னும் வளர்ந்து செரிஷ் ஆகி டாக்ஸிக் ஆகாம பார்த்துக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. ஸோ யா, அனிமே ஃபர்ஸ்ட் பாருங்க. பார்க்குற அனிமே பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் அனிமே பத்தி அந்த கவரேஜை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அனிமே பார்க்குற, ஈவன் அனிமே பார்க்காத உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ரெகுலரான அனிமே அப்டேட்ஸ்க்கு என்னோட Instagram, Twitter அண்ட் Telegram பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.